ஹேஃபெண்ட்ஸ் நாங்கே டூ தௌசண்ட் டுவெண்டி ஆரம்பிச்சாச்சு அதுல ஒரு மந்தே முடிஞ்சிச்சு ரெண்டாவது மாசத்துல பத்து நாள் முடிஞ்சிருச்சு ஆனா உங்க ஒரு வீடியோ கூட என்ன வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு அது போக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்னே சொல்லலாம்னு வச்சுக்கலாம் அந்த தம்பி வந்து மெசேஜ் பண்ணி என்ன ப்ரோ உங்க வீடியோ வர மாட்டேங்குது நீங்க இன்னமே பார்த்தீங்கன்னா மத்த யூடியூபர்ஸ் மாதிரி வரீங்க நீங்களும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெசேஜ் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஓகே ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சா நீங்களும் ஜஸ்ட் லைக் தட் மறைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு நான் ஜஸ்ட் லைக் தட் மறைஞ்சு போகல இல்ல மறந்தும் போகல இப்போ இருந்த சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் நான் வந்து வீடு தேடிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து என்னடா நாற்பது நாளாடா வீடு தேர்ணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சலர்ஸா இருந்த ரூம் தேர்வு எவ்வளவு கஷ்டம் நல்லாவே தெரியும் வீடியோ வந்து கண்டினியூஸா போஸ்ட் பண்ண முடியல இப்ப வந்து இந்த பேக்ரவுண்டே பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பேக்ரவுண்ட் தான் மேபி இந்த இல்ல மேபி நான் ரெண்டு நாள் கூட இந்த பேக்ரவுண்ட் வந்து மாறும் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் ஏதாவது ஒரு ப்ராப்பரா ஒரு மோடிவேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சேன் பட் இப்ப போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம மோட்டிவேஷன்லாம் தேவையில்லை ஒரு நியூஸை பாஸ் பண்ணாவே போதும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இப்ப எல்லார்த்தோட காதலையும் வந்து பயம் ஒழிச்சிட்டு இருக்கு நம்ம தீபாவளி வரதுக்கு முன்னாடி எப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பட்டாசுலாம் வாங்கி பிரிப்பேரா இருப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் பிரிகாஷனா இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க் வாங்குறது சானிடைசர் வாங்குறது ஹேண்ட் க்ளவுஸ் வாங்குறதுன்னு பல பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பட் இது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இல்லை இல்ல சானிடைசராலயோ வந்து வரப்போற வைரஸ் வந்து நம்மளால் தடுக்க முடியாது ஆனா தடுக்கலாம் என்ன டாக்டர் சில டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வாங்குறது வந்து அவங்க மனசை வந்து ஒரு இது பண்ணிக்கிற மாதிரிதான் எப்படி சொல்றது ஊரை ஏமாற்றலாம் நம்மளே ஏமாற்ற முடியும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் ஏன்னா மாஸ்கில் வந்து ஆக்ஸிஜன் போயிட்டு வரக்காக அதாவது ஏர் போயிட்டு வரதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன டாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும் மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும் ஒரு வைரஸ் வந்து ஒரு ஹோல்ஸில் சின்ன மைன்யூட் ஹோல்ஸில் எவ்வளோ போகும் பார்த்திங்கன்னா பத்து கோடி வைரஸ் வந்து போகிற அளவுக்கு பவர் இருக்கும் அந்த வைரஸுக்கு ஸோ கொரோனா வைரஸ் வந்து நீங்கள் மாஸ்க் போடுறனால தடுக்க முடியாது ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் வந்து அந்த சார்ஸ் வைரஸே பார்த்திங்கன்னா மாஸ்க்கெலாம் போட்டு தடுத்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அந்த மாஸ்க் போட்டனால அங்கே தப்பிக்கலை அவங்களோட ஜீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ப்ளட் செல்ஸ் அந்த வந்து உள்ள வரக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு சில பேர் வந்து பல பேர் தப்பிச்சாங்க கிட்டத்தட்ட உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேர் தோராயமாக சொல்லணும்னா ஒரு ஏழ்நூத்தி எண்பது பேர் அப்படிங்கிற அச்சத்துல இறந்து போனாங்க இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நாலு காலகட்டத்துல இந்த சார்க்ஸ் அப்படிங்கிற வைரஸ் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்க இந்த கொரோனா வைரஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் இந்த சார்க்ஸ் வைரஸோட ஒரு ஒரு டிசண்டர்னு சொல்லலாம் அதாவது வந்து வம்சாவளினே சொல்லலாம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் இப்ப திரும்ப வந்திருக்கு ஸோ திரும்பவும் இப்ப பாத்தீங்கன்னா சைனாக்கு வந்து ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரி வந்து கண்ட்ரில இருக்கிற ஒரு சைனால இருக்கிற ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி மாஸ்க் வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது வந்து பாக்குறக்கு வந்து அட்லீஸ்ட் ஓகேப்பா நீ சொல்லிட்டு போயிடுவா உனக்கு என்ன தெரியும் டாக்டரா டாக்டரே சொல்றாங்க மாஸ்க் போட்டு தான் ஆபரேஷன் தேட்டருக்கே போகணும் அப்படிங்கிறது மாஸ்க்கில் ரெண்டு டைப் இருக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல போற மாஸ்க் வேற வைரஸை தடுக்கிறக்காக பிரிவென்ட் பண்ற மாஸ்க் வேற சோ இதுதான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லல அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா இப்ப வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கவும் இல்ல சோ இப்ப பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உஹான் வாங்கலான்னு சொல்லுவாங்க இந்த சைனால இருக்கிற ஒரு சிட்டி உஹான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அங்கிருந்தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆயிருக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லாக்டவுன் பண்ணிக்கிறாங்க லாக்டவுன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இந்த ஏலியன்ஸ் படம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏலியன் வந்து இன்னொரு இது கடிச்சிருச்சுன்னு இருந்து அந்த ரத்த கட்டரிய வந்து பரவும் அதுக்கப்புறம் எல்லாம் போய் கடிக்கும் சோ ஒரு ஐசோலேட் பண்ணிடுவாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு ஐசோலேட் பண்ணிடுவாங்க இப்ப உகான் மாநாடுக்குள்ள உள்ள இருந்தும் வெளியில் யாரும் வர முடியாது வெளியில இருந்து யாரும் உள்ள போக முடியாது ஃபிளைட் கேன்சல் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பிசினஸ் ட்ரிப் போனவங்க எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கரண்டா என்னங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் சனிக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பேர் ஒரே நாளில் வந்து இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த வைரஸாலையும் வந்து ஒரு நம்ம மனுஷன் எவல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அறிவியல் பூர்வமா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் வந்து ஒரே நாளில் இறந்து போனதே கிடையாது இது தாண்டி என்ன ஒரு இன்னொரு விஷயம் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸால கிட்டத்தட்ட இப்ப தொள்ளாயிரத்தி பத்து பேர் வந்து டேட் வந்து இறந்துருக்காங்க ஹாங்காங் பிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான்ல ஒருத்தங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காலிருந்து வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு கணக்கெடுத்து பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எட்டு பேர்ல இருந்து தொள்ளாயிரத்தி பத்து பேருக்குள்ள இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க சார்ஸ் வைரஸ் தாக்குனப்ப பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு தான் வந்து இறந்தாங்க இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருந்துச்சு இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அது நடந்த ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான எந்த ஒரு ஒரு பிரிகாஷன் நம்மகிட்ட கிடையாது இல்ல வந்து எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது பட் ஸ்டில் வந்து சில சைனீஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்த சில டாக்டர்ஸ்லாம் நியூஸ் தெரிய வந்திருக்கு இப்போ சைனால வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எக்கானமி டவுன் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து தாக்கியிருக்குன்னு சொன்ன ஒரு டாக்டரே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இறந்து போயிட்டாரு அவரை வந்து அங்க ஒரு பெரிய நேஷனல் ஹீரோவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவா சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா வந்து ஹோல் இதுல பாத்தீங்கன்னா சொல்லி போர் அடிக்க விரும்பல அப்புறம் ஒரு நியூஸ் ரீட் பண்ண மாதிரி ஆயிடும் நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்க இதை பத்தி என்ன ஒரு விஷயம் பிரிகாஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா டாக்டர்ஸ் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம் பேனிக் ஆகி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் நம்ம நம்மளுக்கு என்ன ஜாஸ்தி நம்மளுக்கு வரவே வராதுன்னு கூட இருக்கும் ஆனா நம்ம நினைச்சு நினைச்சு நம்மளுக்கு வந்துருச்சோ சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்கன்னா ஹெடேக் வரும் வாமிட் வரும் இதெல்லாம் நார்மலா நம்மளுக்கு வந்து தூங்காம இருந்தாவோ இல்லை திடீர்னு காய்ச்சல் வந்தாவோ வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் ஆனா அதையும் இதை மிக்ஸ் பண்ணி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது போக யூடியூபர்ஸில் சில பேர் போடுற சில தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ்ல வந்து கடமைக்கேன்னு வாழ்ச்சிட்டு போகிற சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கோம் அப்படிலாம் எது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெட் ஏக்கோ இல்லை ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை டயரியா அந்த மாதிரி ஏதாவது எதுவாக இருந்தாலும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே என்னால் தூங்க முடியல அந்த மாதிரி எதா இருந்தாலும் உங்க டாக்டரை வந்து போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க மேபி நமக்கு வந்து இது வரைக்கும் வராம இருக்குது ஏதாவது ரோகத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அடம் பண்ணா வந்து வெளியே டிஸ்ட்ரிக் போயிருக்கலாம் இல்ல அங்கிருந்து ஏதாவது சைனீஸ் பீப்பிளோ இல்லை சைனால இருந்து யாராவது வந்தவங்க இருக்கலாம் உங்களுக்கே தெரியாம ஒரு அஃபெக்டாக இருக்கலாம் உங்களிலிருந்து அடுத்தங்களுக்கு பரவதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு டாக்டர் போய் பாத்துக்கங்க சோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்தது சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து ஓகே இதனால பயப்பட தேவையில்ல டே டு டே நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம் எதிர்ச்சியாக நடக்கிறது நடக்க தான் செய்யும் யாராலையும் தடுக்க முடியாது பட் நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டோட இருப்போம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து இந்த வைரஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருச்சு இல்லை ப்ரோ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேட்டிவ் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நான் வந்து போய் நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் இதை நான் எது இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த நியூயார் டைம்ஸ்லேருந்து எடுத்து நான் போய் பேசிகிட்டு இருக்கேன் இதை பற்றி ஃபுல்லாக வளவலன்னு பேச வேணாம் என்னோட பெரிய யூடியூபர்ஸ் அதை பற்றி பேசிட்டாங்க பல நாளாக இதை பேசிகிட்டு இருக்காங்க கேட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும் பட் எனவே சம்பவம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்ஸ் எஸ் டேக்